ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பசங்க நியூஸ் வந்து முழுசாக கேட்டிருமிப்பா. நம்ம தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் இருக்குப்பா. அதுலேயும் குறிப்பிட்டு இந்த 22, 23, 24 இந்த தேதிகளை மட்டும் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட தீவிர கனமழை வந்து பொழியும் சொல்லிட்டு நம்ம சென்னை வானிலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பிட்டு 22 ஒரு 18 மாவட்டங்களுக்கும், 23 12 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதுப்பா. இதன் காரணமாக தொடர்ச்சியான விடுமுறையை நம்ம பசங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுவும் நாளிலிருந்து விடுமுறை வர ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. அப்படி இல்லைனா புதன்கிழமை உறுதியா 10 மாவட்டத்துக்கு லீவ் கன்ஃபார்ம் சொல்லலாம். சோ அது என்ன மாவட்டம் அப்படி தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்று பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்று தெளிவா சொல்றாங்கப்பா, நமது திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா கனமழை வந்து இன்று தொடங்க சொல்றாங்க. அது அந்த மழை வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் தொடங்க போது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சென்னையில பல இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மழை தொடங்கிருச்சுவா இப்பவே. சோ கண்டிப்பா பெரும்பாலும் லீவ் வந்து எதிர்பார்க்கலாம். அதோடு இல்லாமல் நாளைய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதியில் கனமழை எச்சரிக்கையும், முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி, திண்டுக்கல் ஆகிய இந்த மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நாளை அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த ரெட் அலர்ட் கொடுக்கிறேன் அதி தீவிர கனமழை எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டுள்ள தேதிகளான இந்த 22, 23, 24 இந்த தேதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதி கனமழை எச்சரிக்கையானது 22 பொறுத்தவரைக்கும் தெளிவாக சொல்றாங்கப்பா. நமது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தேனி மற்றும் திண்டுக்கல் இந்த ஆகிய 4 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதி கனமழை எச்சரிக்கையும், குறிப்பாக நமது விருதுநகர் மாவட்டம், மதுரை, சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது 22 அன்று. அதுக்கு அடுத்து 23 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது வானிலை மைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம பாலச்சந்திரர் அவர்கள் 23 நம்ம தென் தமிழகம் மற்றும் வட தமிழகம், மத்திய கடலோர மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்கள் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா கனமழையாண்டு கொட்டி தீர்க்கப் போகிறது. அதுவும் நம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மத்திய கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் இந்த மாவட்டத்திலும் கனமழை தீர்க்கும் சொல்லிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலின் கூடிய அதி தீவிர கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக நம் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தொடர்ச்சியான விடுமுறை நம்ம பசங்க எதிர்பார்க்கலாம்ப்பா. அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தப்பா, நம்ம தமிழகத்தை சுற்றி மற்றும் 3 வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இந்த ஒரு வாரத்திற்கான கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதனால கண்டிப்பாக பரவலாக அனைத்து மாவட்டத்திலும் மழை உறுதியாக இருக்குப்பா. பல மாவட்டத்தில் லீவ் வருது உறுதி சொல்லலாம். இது போன்ற எல்லா அப்டேட்ஸும் நம்ம பசங்களை டக்குன்னு கொடுத்துட்டே இருக்குப்பா. அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டினை ஆல்னு செட் பண்ணுறேங்க. அடுத்த தேவையில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. தவற விடாதீர்கள்.